ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் எய்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் பார்ட் ஒன் செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்க லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் டு நோ த பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் டு கால்குலேட் த லென்த் ஆஃப் ஆர்க் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ செக்டார் டு கால்குலேட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்டு பிளைன் ஃபிகர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த்ரீ டி ஷேப்ஸ் இன் டூ டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த்ரீ டி ஆப்ஜெக்ட்ஸ் வித் கியூப்ஸ் இப்போ நம்ம சர்க்கிளோட பார்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடுத்தது லென்த் ஆஃப் ஆர்க்கு ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ செக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு அதை எப்படி கல்குலேட் பண்ணுறோம் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம் ஆனால் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைண்ட் ஃபிகர் கம்பைன்ட் ஃபிகரோட பெரிமீட்டர் ஏரியா எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டூ டி ஷேப்லேருந்து த்ரீ ஷேப் ஷேப்பை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் த்ரீ டி ஷேப்ஸை க்யூப்ஸ் வச்சு ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ சைட் வியூ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெஷர்மெண்ட்ஸில் இந்த சாப்டரில் இந்தந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம பற்றி படிக்க போகிறோம் பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இப்போது சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் இது செ ஓங்கிறது சென்டர் ஓஏங்கிறது ரேடியஸ் இங்கே தீட்டாங்கிறது ஓஏவும் ஓபியும் ஜாயிண்ட் தீட்டா இது சென்டர் லேங்கிள் சொல்லுவோம் ஏபின்ற ஆர்க் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் இல்லை சர்க்குலர் ஆர்க்குன்னு சொல்லலாம் இந்த பார்ட் இருக்குல்ல இந்த பார்ட்டு அது வந்து செக்டார் செக்டார் ஆஃப் த சர்க்கிள் இப்போ நம்ம பீஸா பார்த்துருப்போம் பீஸால எப்படி பிரிப்பாங்கன்னா அப்படியே கட் பண்ணுவாங்க அப்படியே அது ஒவ்வொரு பீஸும் ஒரு செக்டார்னு அர்த்தம் ஓ சென்டர் ஓங்கிறது சென்டர் ஆர் வந்து ரேடியஸ் தீட்டாங்கிறது சென்ட்ரல் ஆங்கிள் ஏபி இந்த ஏபிங்கிறது சர்க்குலர் ஆர்க்கு எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க்கு இந்த எல்லுங்கிறது அந்த லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்கிறது ஏஓபி அப்படிங்கிறது செக்டார் ஆஃப் த சர்க்கிள் AOB இரு, AOB இரு, SECTOR, CIRCLE. இந்த X IS போர்த்துக்கும் நம்ம important ரிசல்ட்ஸ் இருக்கு, அதை படித்து போலாம். First result, length of the arc, L theta 360 into units. இந்த length of the arc நமக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, theta by 360 into 2 pi R. இந்த length, length of the arc, L in represent மனும். Okay. Second, formula, area of the sector is A is theta 360 into ஏரியானாலே ஏரியா ஆஃப் சர்க்கிள்க்கு நம்ம பையா ஸ்கொயர் நமக்கு படிச்சிருக்கோம் முன்னாடியே இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் கேட்டாங்கன்னா அதை ஏன் ரெப்ரசன் பண்ணணும் ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ டா பை த்ரீ த்ரீ சிக்ஸ்டி ஸ்கொயர்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும் ஏரியா கேட்டாலே ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும் அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார் பி இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் டூ ஆர் யூனிட்ஸ் பெரிமீட்டர்னா அந்த செக்டாருக்கு சுற்றி இருக்குது ரெண்டு ஆறு இருக்கும் ஒரு எல் இருக்கும் செக்டாரில் ரெண்டு ஆறு ஒரு எல் இருக்கும் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் இது பெரிமீட்டர் சுற்றளவுன்னு அர்த்தம் பெரிமீட்டர்னாலே சுற்றளவு அந்த செக்டாரை சுத்

சர்க்கம்ஃபரன்ஸ்னால சுற்றளவுன்னு அர்த்தம் சர்க்கிளோட சுற்றி இருக்க அளவு அதுக்கும் டயாமீட்டருக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா அந்த ஆன்சர் வந்து பை தான் வரும் ஓகே செகண்ட் டிவிஷன் எ லைன் செக்மெண்ட் விச் ஜாயின்ஸ் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் அ சர்க்கிள் இஸ் கார்டு சர்க்கிளில் ஏதாவது ரெண்டு பாயிண்டை ஜாயின் பண்ணோம்னா அதுக்கு பேர் கார்டுன்னு பேர் ஓகே த லாங்கஸ்ட் காட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டயாமீட்டர் சர்க்கிளில் சென்டர் வழியாக ஒரு லைன் வரைஞ்சோம்னா த கார்டு வரைஞ்சோம்னா அந்த கார்டு வந்து லாங்கஸ்ட் கார்டாக தான் இருக்கும் அதுக்கு பேரு டயாமீட்டர் பேரு ஓகே ஃபோர்த் சப்டிவிஷன் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இஸ் டேஷ் கேக்குறாங்க இப்ப ரேடியஸ் கேக்குறாங்க டயாமீட்டர் கொடுத்துருந்தா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டயாமீட்டர்ல பாதி கே டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ் இப்ப டுவெண்ட்டி ஃபோர்ல பாதி டுவெல் சென்டிமீட்டர் அதுதான் ரேடியஸ் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் எ பார்ட் ஆஃப் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் அ சர்க்குலர் ஆர்க் சர்க்கம்ஃபரன்ஸ்னாவே சர்க்குலர் சுத்தி இருக்க அளவு அதை நம்ம ஒரு பார்ட்டா பிரிச்சோம்னா செக்டாரா பிரிச்சோம்னா அதுக்கு பேர் தான் இது சர்க்குலர் ஆர்க்னு பேர் ஓகே செகண்ட் கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங் இப்போ இதில் ஃபார்முலா கேட்குறாங்க மேட்ச் பண்ணணும் கரெக்டான ஃபார்முலாஸுக்கு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படி விஷயம் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் பையா ஸ்கொயர்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா பையா ஸ்கொயர்டு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ்னா சுற்றி அளவு சுற்று அளவுன்னு அர்த்தம் சர்க்கம் ஆஃப் அ சர்க்கிள் டூ பையார் ஓகே தேர்டு

செமி சர்க்கிள் சர்க்கிள்ல பாதி செமி சர்க்கிள் செமி சர்க்கிள் பாதி குவாட்ரண்ட் அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஓகே ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் தி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த ஷேடட் செக்டார்ஸ் ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்டார்ஸ் இப்ப நம்ம ஷேடட் செக்டாரோட சென்ட்ரல் ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஒவ்வொரு சர்க்கிளும் ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கும் சொல்றாங்க ஈக்குவல் செக்டார்ஸா டிவைட் ஆயிருக்கும் சொல்றாங்க ஓகே

அப்போ சார் தீட்டா ஆங்கிள் சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு செவன்டி டூ டிகிரி அடுத்த சேர்க்கிள் பார்ப்போம் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க இதோட ஒரு பார்ட்டோட சென்ட்ர சென்ட்ரல் ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் த்ரீ டாஸ் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி கம்ப்ளீட் ஆங்கிள் த்ரீ சிக்ஸ்டி அது எயிட்டா எட்டு பார்ட்னா ஒரு ஈச் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் டிவைடட் பை எயிட் போட்டோம்னா ஒன் எயிட் சார் எயிட்டு எயிட் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ ஓகே தேர்ட்டி டூ போச்சுன்னா மீதி ஃபோரு ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தீட்டாஸ் ஈக்குவல் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகே அடுத்த சர்க்கிள் எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்கான்னு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 10. டென் பார்ட்ஸா ஈக்குவல் பார்ட்ஸா இந்த செக்டர் பிரிச்சிருக்காங்க இதில் ஒரு பார்ட்டோட ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் θ ஈக்குவல் டு கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதை டென்னால டிவைட் பண்ணோம்னா செக்டாரோட ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ 10 போட்டோம்னா 0 ஜீரோ கேன்சல் ஆயிடும் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி சிக்ஸ் டிகிரி

ரேடியஸ் வந்து சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் ஆர் ஸ்கொயர் அப்படின்னாலே ரெண்டு தடவை போடணும் இப்போ இதுலேயும் நம்ம காமன் பேக்டர் எடுக்கலாம் ஃபோர்த் காமன் ஃபேக்டர் எடுக்கலாம் ஃபோர் போர் சிக்ஸ்டீனு இங்கே இங்க நைன் போர் தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ அப்படி சேர்த்துக்கணும் திருப்பி டூ டூ சார் ஃபோரு இது ஃபோர் டூ சார் எயிட்டு பேலன்ஸ் ஒன் வரும் ஃபைவ் டூ சார் டென் இப்ப நியூமிரி ஃபைவ் டினோமிரிட்டர் ஃபார்ட்டி ஃபை கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இதுலேயும் சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி டூ வரும் தேர்ட்டி டூ த்ரீ பாயிண்ட் ஒன் போர் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு

டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு அதே தான் நம்ம இங்கே இங்க போகிறோம் லென்த்துக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு பிளஸ் டூ இன்ட்டு ரேடியஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷின் கொஸ்டின் எல் ப்ளஸ் டூ ஆர் எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் லென்த் ஆஃப் அதை அப்படியே சப்ஷன் பண்ணிக்கலாம் பிளஸ் டூ இன்ட்டு ரேடியஸ் வந்து சிக்ஸ்டீன் இப்போ சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ இப்போ எப்பவுமே இது ஹோல் நம்பர் ஹோல் நம்பரோட தான் ஆட் பண்ணணும் பட் டுவெல்லோட தேர்ட்டி டூ ஆட் பண்ண ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் ஓகே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சென்டிமீட்டர் பெரிமீட்டர்னால சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் சென்ட்ரல் ஆங்கிள் ஒன் டுவெண்ட்டி டிகிரி டயாமீட்டர் டுவல் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு இப்போ டயாமீட்டர் நம்ம ரேடியஸா மாத்திக்கணும் ரேடியஸ மாத்திருக்க படிச்சிருக்கோம் இதுல பாதி ஓகே டயாமீட்டர்ல பாதி ரேடியஸ் ரேடியஸை மாத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சப் சப்டிவிஷன்ல இருக்கிற மாதிரியே செஞ்சிடும் இந்த சம்பவம் ஹோம்ஒர்க்கா செய்யுங்க ட்ரை பண்ணுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பிப்த் கொஸ்டின் ஃப்ரம் த மெஷர்ஸ் கிவன் பிலோ ஃபைன் த ஏரியா ஆஃப் த செக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் மீட்டர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டென் மீட்டர் சொல்யூஷன் லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும் ஓகே சொல்யூஷன் ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா நமக்கு வந்து தெரியும் எல்ஆர் பை டூ ஓகே தீட்டா கொடுத்துருந்தா தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி ஸ்கொயர்னு போடுவோம் இங்கே லென்த் ஆஃப் குடுத்துட்டதுனால எல் ஆர் பை டூ ஃபார்ம்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஏரியாவுக்கு ஸோ ஏரியா செக்டர் எல்ஆர் பை டூ எல் ஃபார்ட்டி எயிட் மீட்டர் இன்ட்டு ஆர் வந்து டென் மீட்டர் பை டூ இருக்கனால பை டூ அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டென்னு டூ ஃபார்ட்டி மீட்டர் ஸ்கொயர் ஜீரோ ஆட் பண்ணிக்கணும் டூ ஃபார்ட்டி மீட்டர் ஸ்கொயர் லென்த் ஆஃப் த செக்டர் டூ டூ ஃபார்ட்டி மீட்டர் ஸ்கொயர் Second subdivision, length of the arc 50 cm, radius 13.5 cm. வந்து similar to first sum, இதே மாதிரியே area of sector formula போட்டு போட வீண்டுதான் இந்த sum home வீட்டில் ட்ரை பண்ணுங்க. Next, question number 6, find the central angle of each of the sectors whose measures are given below. 5 value உங்களை குடுத்துருக்காங்க 22 by 7 value நாம் எடுத்துக்கும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் subdivision, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் சென்டிமட்டர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சென்ட்ரல் ஆங்கிள் கேட்குறாங்க சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார்க்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும் தீட்டா ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும் ஏரியா ஆஃப் த செக்டர் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன் ஏரியா ஆஃப் த செக்டர் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா நமக்கு தீட்டா வச்ச எதுனா தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்டு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்டி டூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க ஓகே அதை அப்படியே எழுதிக்கலாம்

நியூமேட்டர் இருக்கிறதுலாம் டினாமிட்டர்ல வந்துடும் ஓகே இப்போ த்ரீ சிக்ஸ்டியும் செவனும் நியூமெரேருக்கு போயிடும் ஓகே டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்ல டினாமிட்டருக்கு வந்துடும் அப்போ ஃபோர் ஹண்ட்ரன்ட் சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு செவன் டினாமேட்டில் இருக்க த்ரீ சிக்ஸ்டி செவனு நியூமேட்டருக்கு போயிடுச்சு ஓகே அதே மாதிரி இருக்க டுவெண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் வந்து வந்துருச்சு இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் இப்போ சிம்பிளாக நம்ம த்ரீ டேபிள் எடுத்துக்கலாம் ஒன் செவன் செவன் சார் த்ரீ டுவெண்ட்டி ஒன்னு இதுவும் த்ரீ டேபிளாக வரும் நினைக்கிறேன் தேர்ட்டி சிக்ஸ் வரும் இப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸு ஜீரோ இப்போ திருப்பி நம்ம இதை டூ டேபிள் எடுத்துக்கலாம் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன்று ஃபோர் த்ரீ சார் டுவெல்லு ஜீரோ இப்போ செவன் ஃபார்ட்டி வராது அப்படியே விட்டுடலாம் இப்போ இங்கே லெவன்த்து டேபிள் எடுக்கலாம் ஏன்னா இது லெவன்த்து டேபிளில் வர மாதிரி இருக்குது டூ லெவன் சார் டுவெண்ட்டி டூ இது ஃபோர் லெவன் சார் ஃபார்ட்டி ஃபோரு பேலன்ஸ் டூ வரும் திருப்பி டூ லெவன் சார் டுவெண்ட்டி டூ இதே அடிக்கலாம் ஒன் டூ சார் டூ

இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்கில் இருந்து நம்ம சென்ட்ரல் ஆங்கில் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷன் லென்த் ஆஃப் த ஆர்க் எல் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி ஃபோர்னு கொடுத்துட்டாங்க அதுதான் எழுதிருக்கும் கொடுத்து கிவன் எழுதிருக்கும் ஃபார்ட்டி ஃபோர் மீட்டர் இப்போ லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா நமக்கு தெரியும் தீட்டா வச்ச ஃபார்முலா தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டிட்டு டூ பைஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் அப்படி எழுதிக்கலாம் இப்போ நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் மட்டும் தான் வேணும் அதை நம்ம சப்ஷூ பண்ணிக்கலாம் அதை மட்டும் வச்சுட்டு மிதியெல்லாம் அந்த பக்கம் நகர்த்தணும் இப்போ வேல்யூ சப்ஷியூ பண்ணிக்கலாம் தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஆர் வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஆறுங்கிறது தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் கொஷினில் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னு அதான் நம்ம எழுதுவோம் ஆர் இசுக்குள் தேர்ட்டி ஃபைவ் இப்போ தீட்டா மட்டும்தான் நமக்கு தேவை சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா தேவை மற்றதெல்லாம் அந்த பக்கம் நகர்த்திடலாம் ஃபார்ட்டி ஃபோர் அப்படியே எழுதிக்கலாம் இங்கே இருக்க டினாமேட்டரில் இருக்கிறது அந்த பக்கம் வந்தால் நியூமிரேட்டர் ஆகிடும் த்ரீ சிக்ஸ்டி 44 செவன் பார்ட்டி ஃபோர் இட்டு த்ரீ சிக்ஸ்டி செவன் டெனாமேட்டர் ரெண்டு த்ரீ சிக்ஸ்டி செவனும் நியூமேட்டர் வந்துருச்சு இப்போ நியூமேட்டர் டூ இன்ட்வெண்ட்டி டூ 35 ஃபைவ் வந்து டினாமே வந்துரும் இன்டு டுவெண்டி டூ 35 தர்ட்டி ஃபை டாமட்டருக்கு இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒன் டுவெண்ட்டி டூ சார் 22 டூ சார் வந்துருச்சு இப்ப டூ டூ கேன்சல் ஆயிடும்

் ஆஃப் ஆப் ஆஃப் த செக்டர்ஸ் இப்போ ஒரு செர்க்குல ரேடியஸ் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் இருக்க செற்குல டிவைட் பண்றாங்க எயிட் ஈக்குவல் செக்டர் டிவைட் பண்றாங்க அந்த லென்த் ஆஃப் த ஒரு ஆர்க் ஆஃப் செக்டர் ஒவ்வொரு செக்டாரோட லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு சேட்ட ஃபார்முலாவே இருக்கு சொல்யூஷன் லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஆப் செக்டர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் இன்ட்டு டூ பை ஆர் என் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிக்கிறாங்களோ அதுதான் ஓகே இப்போ லென்த் ஆஃப் த ஆப் டூ ஒன் பை என் இன்ட்டு டூ பைஆர் இப்போ ஒன் பை எயிட் எயிட் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறதுனால கொஷினில் ஒன் பை என்னுக்கு பார்த்தால் நம்ம எயிட்டுன்னு போட்டுக்கலாம் டூ இன்ட்டு பை வேலையும் கொடு கொடுத்துருந்தாலும் கொடுக்கல நம்ம பை அப்படியே வச்சுக்கலாம் ஃபைவ் வேலையும் இங்கே கொஷின் கொஷினில் கொடுக்கலனால பையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் டூ இன்ட்டு பை இன்ட்டு ஆறு வந்து ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அதை ஒன் டுவெண்ட்டி இங்கே போட்டுக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ சார் டூ ஃபோர் டூ சார் எயிட்டு ஒன் ஃபோர் சார் ஃபோர் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஜீரோ அப்போ தேர்ட்டி பை தேர்ட்டி பை மீட்டர் ஆன்சர் ஆர் பைக்கு வேல்யூ போட்டு நம்ம செய்யலாம் அப்படியே ஆன்சர் கொடுக்கலாம் இல்ல தேர்ட்டி பை மீட்டர் எழுதினாலும் சரி ஆர் தேர்ட்டி இன்ட்டு பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் போட்டு நம்ம கேன்சல் பண்ணி நைன்டி ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் மீட்டரும் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம் ஓகே பை வேல்யூ போட்டு ஆன்சர் போடலாம் இல்லை பை அப்படியே எழுதிக்கலாம் தேர்ட்டி பை மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட்டு எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் மீ சென்டிமீட்டர் இஸ் இன்ட்டு ஈக்குவல் செக்டர் find the area of the each each of the sectors இப்போ நம்ம 8 equal parts கு நம்ம படிச்சோம் n வந்து 8 equal parts வந்திருச்சு அடுத்த சம்ல 5 equal parts வருது okay இது similar to 7th sum இந்த சம்ம homework கா வீட்ல ட்ரை பண்ணுங்க next question number 9 domo fixes a square tile of 30 cm on the floor the tile has a sector design on it as shown in the figure find the area of the sector 5 value கொடுத்திருக்காங்க 3.14 யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சர் வந்து ஸ்கொயர் டைல போடுறாரு தமும் வந்து பிக்ஸ் பண்றாரு ஸ்கொயர் டைல அதுல வந்து எப்படி இருக்குன்னா குவாடன்ட் ஷேப்ல இருக்கு அந்த செக்டார் செக்டார் ஷேப்ல இருக்கு ஓகே இந்த செக்டாரை பார்த்தா நமக்கு என்ன எப்படி தோணுதுன்னா சர்க்கிளில் நாலு பார்ட்டா பிரிச்சோம்னா அதுல ஒரு ஈக்குவல் நாலு ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சோம் ஒரு இரு ஈக்குவல் பார்ட் மாதிரி இருக்கு ஓகே அந்த ஏரியா ஆஃப் த செக்டார் கேக்குறாங்கல்ல ஆனால் இதை பார்த்தா நமக்கு குவாட்ரண்ட் மாதிரி இருக்கு ஓகே சர்க்கிளில் நால செமி சர்க்கிளில் பாதி செமி சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அதுல பாதியாக இருக்குது இருக்கு இப்போ இது பேர் குவாட்ரன்ட் இப்ப ஏரியா ஆஃப் ஆப் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி சொல்யூஷன் ரேடியோஸ் இக்குவல் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் பை வந்து நம்ம த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு யூஸ் பண்ண சொல்கிறாங்க இப்ப ஏரியா ஆஃப் த செக்டார் ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு நமக்கு ஃபார்முலா தீட்டா வச்சு ஒரு ஃபார்ம்லா இருக்கு எல்ஆர் பை டூன்னு ஒரு ஃபார்ம்லா இருக்கு நமக்கு வந்து குவாட்ரன் ஃபார்ம்லா யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா அந்த அந்த டைல் பிக்சர் பார்க்கும்போது கார்டன் ஷேப்ல இருக்குது அதனால குவர்டன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஏரியா ஆஃப் குவாட்ரன்ட் அந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணலாம் ஒன் பை ஃபோர் இன்ட் பையா ஸ்கொயர்டு இப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு பையோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் ரேடியஸ் வந்து தேர்ட்டி சென்டிமீட்டர் ஆர் ஸ்கொயர்ட்னா ரேடியஸை டூ டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் ஓகே தேர்ட்டி இன்ட்டு தேர்ட்டி இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஃபோர்த் டூ டைப் எடுத்துக்கலாம் டூ டூ சார் ஃபோரு ஃபிஃப்டீன் டூ சார் தேர்ட்டி ஓகே திருப்பியும் அடித்தோம்னா ஒன் டூ சார் டூ ஃபிஃப்டீன் டூ சார் தேர்ட்டி இப்போ ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படியே எழுதிக்கலாம் ஃபிஃப்டீன் இன்ட்டு பிப்டீன் டூ டுவெண்டி ஃபைவ் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி வரும் இந்த ஃபிஃப்டிக்கு ஸீரோக்கு கிடையாது அதனால அதை எடுத்துடலாம் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த டைலோட குவார்டன் ஷேப்போடு டைலோட குவாடர் ஷேப்போட ஏரியா கேக்குறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சோம் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கொயாடு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பர் டென் எ சர்க்கிள் ஃபார்ம் வித் எயிட் ஈக்குவல் கிரானைட் ஸ்டோன்ஸ் அஷோன் இன் த ஃபிகர் இச் ஆஃப் சிக்ஸ் சென்டிமீட்டர் and whose central angle is 45 degree find the area of ஆஃப் த இச் ஆஃப் த stones ஸ்டோன்ஸ் value 22 டுவெண்ட்டி டூ பை செவன் யூஸ் பண்ணுன்னு இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சரில் 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிரானைட்ஸ்ல ஒரு டிசைன் போட்டு அந்த சர்க்கிளில் ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த எயிட் பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்டோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க 8 ஈக்குவல் பார்ட்ஸில் இருக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்டோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க ஓகே நமக்கு எயிட் ஈக்குவல் பார்ட்ஸ் கொடுத்துட்டு ஈச் பார்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈச் பார்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது ஒன் பை ஏன்ட்டு பையா ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அதில் தீட்டா தேவையில்லை அந்த ஃபார்ம்லாவில் தீட்டா தேவையில்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த தீட்டா கொடுத்துருக்காங்க அந்த தீட்டா நம்ம வேல்யூ நம்ம யூஸ் ஃபார்ம்லாவில் யூஸ் பண்ண போவே போகிறதே இல்லை ஓகே ஸோ டென்த் கொஷின் சொல்யூஷன் ரேடியஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பை வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவனே யூஸ் பண்ணு ஏரியா ஆஃப் செவனை கிரானைட் ஸ்டோன் அந்த கிரானைட் எயிட் ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு அப்போ நம்ம ஏரியா ஈச் கிரானைட்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒன் பை எண் இன்ட்டு பையா ஒன் பை எயிட் ஈக்குவல் பார்ட்ஸாக என்னுக்கு நம்ம எயிட் போடுறோம் இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு பிப்டி சிக்ஸ் போடணும் பை வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் என்று ஃபிஃப்டி சிக்ஸ் போட்டுக்கோம் இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒன் செவன் சார் செவன் எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே இப்போ நம்ம எயித்து டேபிள் எயிட் எயிட் எயிட்டும் கேன்சல் ஆகிடும் பட் டுவெண்ட்டி டூவும் ஃபிஃப்டி சிக்ஸும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது அப்போ ஏரியா ஆஃப் ஈச் கிரானேட் எயிட் ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிச்சாலும் ஈச் கிரானேட்டோட ஏரியா வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் கம்ப்ளீட்டட் சில்ட்ரன் இன் திஸ் வீடியோ சீன் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் பார்ட்ஸ் ஆப் சர்க்கிள் லென்த் ஆப் ஆர்க் ஏரியா செக்டர்ஸ் படிச்சோம் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸைஸ் ஒன் தூடென்ட்